பொண்ணாலே யாகம் நடத்துகிறார். யாகத்தில வெறும் பவுனாக போடுறார். பிள்ளையே இல்லை, இவ்வளவு பொண்ணு வச்சு என்ன பண்ண போறோம்? ஆமா, அவர் சொல்லிருக்கிற முடிவு தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி ஒவ்வொன்றாக பொண்ணாலேயே அது யாகம் நடத்துகிறார். இந்த யாகத்தை பார்த்த தேவலோகத்திலே தேவகோமானாகிய தேவேந்திரன் பார்த்தார். அவர் மனைவியாகிய இந்திராணி அம்மன் இந்த பூலோகத்திலே பேர்பட்ட மன்னன் ஒரு பொன் யாகம் நடத்துகிறாரே அப்படி என்று தன்னுடைய சொர்ணமாலை என்று சொல்லும்படியான கழுத்திலே அணிந்திருந்த சொர்ணமாலை கட்டி அங்கிருந்தே அந்த யாகத்திலே அம்மா இந்த பொண்ணெல்லாம் உருக்கிக் கொண்டு நான் ஒரு பொற்றுளை போல் பெண்ணாக பிறந்தேன். ஆதலால் எனக்கு பொண்ணுரிகை பொண்ணுரிகை அம்மா அந்த யாகத்திலே நான் பொண்ணெல்லா உருக்கிக் கொண்டு பொற்சிலை போல் பிறந்ததா எனக்கு பொன்னுருகி என்று நாமதேகத்தை சூட்டி நானொரு மேனியும் பொழுதுரவண்ணமாக வளர்த்து என் தந்தையாகிய சுபாங்கி சக்கரவர்த்தியின் ரத்னமாலை அம்மனும் நல்ல முறையாக வளர்த்து வருகிறார்கள். ஆமாமா, அப்படி வளர்த்து பொண்ணுலே பிறந்தது இல்ல. ஆமா, உடம்பு பூரா அல்லா வெறும் பொண்ணாவே அல்லாம் பொண்ணு தானே? அல்லாம் பொண்ணு, அல்லாம் பொண்ணுன்னா என்ன? பொண்ணு பொண்ணு அம்மா எங்க பிறந்தது? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணு உரிய ஆசாரி இல்லடா. ஆசாரி இல்ல, நான் சொல்றது கேள்றா. உருக்கி செய்யறது அது ஆசாரி. ஆசாரி இந்த பொண் உருக 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 அதுல இருந்து ஒரு குழந்தையாக உருவெடுத்து வந்தாங்கடா. அதனால் பொண்ணுருகி. அப்படியா? நீ ஏதோ ஒரு இக்கு வச்சு பேசுறடா. எல்லாம் பொண்ணாலே இருக்குமா? அதான் நீ சொன்ன மாதிரிதான். அதான் சொல்ற நானே, தனத்தளவியாகுமா தான் பெற்ற செல்வம், நீரளவியாகுமா நீராமல், நூலல் நூலளவியாகுமா நுண்ணறிவு, குளத்தளவியாகுமா குணம். இவன் குளம் அந்த மாதிரி குளம் குளம், அதனால இந்த மாதிரி அம்மா பொண்ணு உருகின்னு சொல்றாங்களா? என்ன கையெடுத்த ரத்தம் தான் வரும். ஆமா, அம்மா கையெடுத்த பொண்ணு வருமா? அப்படி பொண்ணெல்லாம் உருக்கிக் கொண்டு பொற்களை போல் பெண்ணாக பிறந்ததால் எனக்கு பொண்ணுருகி பொண்ணுருகி என்று அப்படி நாலொரு வேலையும் பொழுதமாக அந்த சுபாந்தி சக்கரவர்த்தியும் தந்தையாகிய ரத்னமாலை அம்மனும் வளர்த்து அறுவை தருவை மங்கை மடந்து என்று சொல்லக்கூடிய பருவங்களிலே நான் மங்கை பருவம் அடைத்தேன். அப்படி மங்கை பருவம் அடைந்த காலத்திலே எனக்கென்று திருமணம் செய்ய வேண்டும் என்று எத்தனித்து என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்தி எனக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு சுயவரமானது ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தினார். ஆமா, இத்தா சுயவரம் ஏற்படுத்தினார். இப்ப கேட்டீங்க, இச்சை என்றால் ஆசை. அம்மனுடைய இச்சைக்கு சுயவரம். நீ சொல்லுமா? இத்தா சுயவரம் என்றால் அது 55 நாட்டு ராஜாக்களுக்கும் சிறுவத்தை அனுப்பி எல்லா நாட்டு ராஜாக்களையும் வரவழைத்து இந்த மாப்பிள்ளையிலே யார் ஆசைப்படுகிறாயோ அந்த மாப்பிள்ளையை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இச்சா சுயவரம். இச்சா சுயவரம், கண்ணுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுப்பது இச்சா சுயவரம். இச்சா சுயவரம், அப்படிப்பட்ட இச்சா சுயவரம் ஏற்படுத்தியிருந்தார். எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்திருந்தார்கள். எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்து அவரவால் அமர்ந்திருந்தார்கள். எல்லா ராஜாக்களையும் ஒவ்வொருவராக நான் மாலை எடுத்து பார்த்துக் கொண்டே வந்தேன். ஆனால் என் கண்ணுக்கேத்த கணவர் ஒருவர் கூட எனக்கேத்த ஆசைப்பட்ட மன்னர் இல்லை. இல்லை, ஆனால் திரும்பி பார்த்தால் தனி மனிதன் ஒருவராக சோடி கோடி சூரிய பிரகாசம் போல் தனிமையாக ஒருவர் தேர்தத்தில் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்த உடனே என்னுடைய திரு கரத்திலே உள்ள மாலையை எடுத்து அன்னவருக்கு நான் மாலை ஐம்பத்தைந்து நாட்டு மன்னரை பிடிக்காமல் அரண்மனைக்கு திரும்பி போகும் போது ஒரு மன்னர் அமர்ந்திருந்தார். அவருக்கு மாலை அணிவிச்சீங்க. அந்த மன்னர் யார் தெரியுமா? அவர் தான் கர்ணாபிஷேகன். கர்ணாபிஷேகன், அங்கு தேசாதிபதியாகிய கர்ணாபிஷேகனை அப்படி திருமணம் செய்தவுடனே பார்த்தார். தரி கோடி சூரிய பிரகாசமாக இருந்தவுடனே கண்ணவருக்கு மாலை தரித்தேன். அவர்தான் கர்ணாபிஷேகர். கர்ணாபிஷேகர், கர்ணாபிஷேகரை மாலை தரித்தேனே தவிர. அம்மா என்ன செய்த? அம்மா பெண்ணாக பாரு.
ஒரு பெண்ணாக பிறந்தால் திருமண கோலத்தோடு நல்லவருக்கு மாலை தரிக்க வேண்டும். கோடி சூரிய பிரகாசம் போல் தனி மனிதராக வந்திருந்தார் என்று மாலை தரித்தேன். தவிர ஐயா தன் மாறா கூற சில பின்னால் ஒருவரை மாலை தரிக்க வேண்டும். அந்த மாலை தரித்த மணால் நமக்கு மணாலனாக இருக்க வேண்டும். நான் மாலை தரித்த கர்ணாபிஷேகரானவர் அங்கிருந்து திருமணத்தை செய்து திருமண கோலத்தோடு அங்கு தேசத்திற்கு வந்தோம். அங்கு தேசத்திற்கு வந்தோம். அப்படி அங்கு தேசத்திற்கு வந்து இல்லறை வாழ்க்கை நடத்துவதற்குள்ளாக காலையில் எழுந்திருந்த ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை? ஸ்தானமானம் முடிக்க வேண்டும். அதோ முட்டம் தெரித்து வாசலிலேயே கோலமிட்டு அதோ தண்ணி எடுப்பதற்காக நான் குளக்கரை சென்றேன். குளக்கரை சென்றால் அங்கு எல்லோரும் என்னை போன்ற பெண்கள் எல்லாம் ஜலம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். குளக்கரைன்னா நாலு பேர் வர செய்வாங்க. எல்லாரும் ஜலம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஜலம் திரட்டும்படியாக குடத்தை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மொண்டேன். தூக்கி விடுவதற்கு அக்கம் பக்கத்திலே பார்த்தால் ஏராளமான பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஜலம் மொண்டு கொண்டு அவாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பார்த்தேன், அக்கா இந்த ஜலத்தை தூக்கி விடுங்கள் விடுங்கள் அப்படின்னு. நாலு சிண்டு சேர்ந்திருந்தாலும் என்ன சொல்ல புதுமையாக இருக்கிறாய், குளக்கரையிலே தனிமையாக வந்து ஜலம் திரட்டுகிறாய், நீ யாரம்மா, உன் ஊர் என்ன, நீ எந்த நாட்டு அரசனை கல்யாணம் பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், அம்மா அங்கு தேசாதிபதி ஆகிய கர்ணாபிஷேகரை திருமணம் செய்திருக்கிறேன் அம்மா, ஜலத்தை தூக்குங்கள் அப்படின்னு. அங்கு தேசாதிபதியாகிய கர்ணாபிஷேகம் மனைவியாணி ஐயோ அப்படி என்று தூக்கிய குடத்தை அப்படி இறக்கி வைத்து அரிய சண்டாரி ஏழான ஜாதி கையான கீழான ஜாதியோர் எங்களோடு சரியாக வந்து ஜலம் திரட்டுகிறாயா அப்படி என்று கேட்டார். ஒரு குளத்திற்கு நான்கு வாசப்படி வைத்திருக்கிறார்களே எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? நான்கு வாசப்படி ஒரு குளம் இருக்கிறது என்றால் நான்கு புறமும் நான்கு வாசப்படி இருக்கும். அதனால அந்த நான்கு வாசற்படி எதற்காக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரார் என்று சொல்லும்படியான நான்கு வர்ணத்தார்களும் நான்கு புறமாக வந்து ஜலம் திரட்ட வேண்டும். நீ ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோர் மனைவி எங்களோடு சரிசமமாக வந்து இந்த இடத்திலே ஜலம் திரட்டுகிறாயே அப்படி என்று கேவலமாக பேசினார். அறியாமல் இந்த சண்டாளனுக்கு மாலை தெரிவித்து விட்டோமே. ஆமா, கோடி சூரிய பிரகாசம் போல் இருந்தார் என்று தெரியாமல் மாலை தெரிவித்து விட்டோமே அப்படி என்று குளக்கரையில் இருந்து தளத்தை திரட்டிக் கொண்டு வீட்டிலே வந்தேன். குடத்தை அப்புறமே போட்டுவிட்டு நான் திரும்ப அங்கிருந்து இவனோடு வாழ்வது கிடையாது, இந்த கர்ணாபிஷேகனோடு இனி குடும்பம் நடத்துவது கிடையாது அப்படி என்று அங்கிருந்து புறப்பட்டேன். ஓடி வந்தார் கர்ணாபிஷேகன். இப்பேற்பட்ட கூட்டத்திலே நான் தனிமையாக அமர்ந்திருந்தேன். மாலை போடு என்று கேட்டேனா? நீ யாவந்து இறக்கு மாலை வருத்தாய், ஜலம் திரட்ட குளக்கரைக்கு சென்றாய், ஆனால் இப்பொழுது வாழ்க்கையே வேண்டாம் என்று தனிமையாக போகிறாயோ எங்கு போகிறாய்? அடப்பாவி, யாரான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோன், நீ இப்பேற்பட்ட ஜாதியோன் என்று எனக்கு தெரிந்திருந்தால் உனக்கு மாலை தரித்திருக்க மாட்டேன். நான் மாலை போட வந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் இடைகுலத்தோன், பேரோட்டியும் பிள்ளை, அப்படி என்று ஒரு
பார்த்து சொல்லிருக்க கூடாதா அப்படி என்று தெரிவித்துவிட்டு இனி உன்னோடு வாழ்ந்தது கிடையாது அங்கிருந்து புறப்பட்டேன். நல்ல கணவரை தேர்ந்தெடுத்து பஞ்சனையிலும் படுக்கையிலும் உறங்கிறார்கள். இந்த சட்டாரம் செய்த சுற்றியால் என்னுடைய வாக்காலம் எல்லாவின் காலமாக போச்சுதே. அப்படி என்று இனி உன்னோடு வாழ்வது கிடையாது. அப்படி என்று அங்கிருந்து கலிங்க தேசத்துக்கு ஓட்ட ஓட்டமாக ஓடினேன். போய் பார்த்தால் என் தாய் தகப்பனும் அம்மா திருமண கோலத்தோடு சென்றாய் தனிமையாக வருகிறாய் என்று கேட்டார்கள். அம்மா இருகுலத்தோர் மனை என்று தெரியாமல் இருகுலத்தோருக்கு மாலை தரித்து விட்டேன். தேரோட்டியின் பிள்ளைக்கு மாலை தரித்து விட்டேன். ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோருக்கு மாலை தரித்து விட்டேன். தெரியாமல் செய்து விட்டேன் அப்பா. இனி அவனோடு வாழ்வது கிடையாது என்று வந்தேன். அப்படி என்றார். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என் தாய் தந்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்பொழுது பிறந்தாயோ வளர்ந்தாயோ உங்களை நாய் திருமணம் செய்ய என்று சொல்லவில்லை. ஆசைப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னோம். இத்தா சுயவரம் ஏற்படுத்தியிருந்தோம். ஆனால் கர்ணாபிஷேகம் திருமணம் செய்தார் அவர் ஏழான ஜாதியா இருந்தாலும் சரி கீழான ஜாதியா இருந்தாலும் சரி எப்பொழுது உன் கழுத்திலே திருமாங்கல்யம் அளித்தாரோ அவர் கடைசி வரையும் அவர்தான் உனக்கு கணவன். யார் இடத்துல உனக்கு இங்கு வழி கிடையாது. என் இடத்திலே அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படி என்று என் தாய் தந்தையரும் என்னை விரட்டி விட்டு விட்டார்கள். அந்த பாவி செய்தார். இப்படிப்பட்டவைக்கு வந்தது.